Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரெசிபி போட போகிறேன். அந்த ரெசிபி எப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப லேசியாக இருக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானே இல்லாமல் இருப்போம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், வெசல்ஸ்லாம் ரொம்ப நிறையா ஆகாது, டைமும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவை என்னென்னா, அரிசி பருப்பு ரெண்டும், இந்த டம்ளரில் ஒரு கப் அரிசியும் ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு ரெண்டும் கழுவிட்டு குக்கரில் எடுத்துட்டேன். இதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் எப்படின்னா, ஒரு கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி எடுத்துக்கணும், ஒரு கப்பு பருப்புக்கு 2 கப் தண்ணி. ஸோ மொத்தமாக வந்து 6 எடுத்துக்கிறோம். இது வந்து சாதம் வந்து நல்லா குழஞ்சி வேகணும், அதனால 6 கப் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் நம்ம பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இது நிறையா இருக்க மாதிரி தெரியும், கிடையாது, நம்ம சீக்கிரமாக வேலை ஆகிடும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கும், நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போட்டு நம்ம செய்கிறதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டேன், அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க, ஏன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும். ஸோ நீங்கள் ஆயிலும் விட்டுட்டு, காய்கள் வந்து பென்ட்ட ஒரு 2 கேரட் இருந்தது, 4 பீன்ஸ் தான் இருந்துச்சு, ஒரு 2 வந்து உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சும்மா அப்படி ரஃபாக நீங்கள் சாப் பண்ணாவே போதும், ரொம்ப ஃபைனாக நீட்டாக சாப் அப்படிலாம் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்துடும் இல்லையா. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த 2 ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பட்டாணி, பட்டாணி கண்டிப்பாக இதுக்கு தேவை, பிசிபாலாபாத்துக்கு பட்டாணி கண்டிப்பாக தேவை. ஸோ பட்டாணி போட்டுக்கோங்க. ஆனியன் அப்படி தான், ஒரு 1/2 ஆனியன் மட்டும் எடுத்துகிட்டு இப்போது அதை வந்து சும்மா அப்படியே ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. சாம்பார் ஆனியனில் வந்து ஒரு 6 பீஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம. இப்போவே போட்டுட்டு கேப்சிகம் வந்து நம்ம வந்து இப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆயிலில் வந்து வதக்கிட்டு அப்புறமே தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போ போட வேணாம், அது ரொம்ப குழஞ்சி வந்து போய்டும், அதனால் இப்போ போட வேணாம். இப்போ இந்த காய்ங்க எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். உடனே போட்டுட்டு நம்ம அதுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு, நீங்கள் வந்து கொஞ்சம் அது கொதிக்கும் இல்லையா, நல்லா கொதிக்கும் போது அந்த சால்ட்டெல்லாம் கரைஞ்சிரும், கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வெயிட் போடலாம். அது வரைக்கும் சும்மா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமே அது சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம வெயிட் போட்டுட்டு 4 விசில் விடணும். வெயிட் போட்டு 4 விசில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக குழஞ்சி வெந்திருக்கும் சாதம். இப்போ பாருங்கள், நான் குக்கர் வந்து அந்த சைடு வச்சுட்டேன், அந்த அது விசில் வர்ற அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம சாம்பார் பவுடர்லாம் எதுவும், சில்லி பவுடரும் எதுவும் காரத்துக்கு கிடையாது, இப்போ நம்ம போட போகிறது தான், இது மட்டும்தான் போடணும். ஸோ நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பவுடர் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சுட்டு அதிகமாக செஞ்சுட்டு டப்பாவில் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அடிக்கடி அது மறுபடியும் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் சில்லி வந்து 2 விதமான சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன், நார்மல் சில்லியும் காஷ்மீரி சில்லியும், அந்த கலருக்காகத்தான், சூப்பராக கலர் கொடுக்கும் அது, அதுக்காக. இப்போ அந்த 2 போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம ட்ரையாக அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வந்து ட்ரை கோகோனட் கொப்பரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை போடலாம், இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டே வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர், அதுக்கு வந்து அந்த பிசிபேலாபாத்துக்கான ஃப்ளேவர், அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவரினோ அது நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதில் வந்து தனியா மெந்தியா எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இவ்வளோ ஆச்சுனாவே போதும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன், ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொப்பரை போட்டிருக்கறனால வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணுன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ் கோகோனட்டை போட்டு இது பண்ணிக்கோங்க, அதை செப்பரேட்டாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் வந்து பவுடர் ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போது இந்த மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஆஞ்சுனா போதும். இப்போது நீங்கள் குக்கரை திறந்துட்டு நல்லா ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா குழச்சி விட்டுக்கோங்க, குழஞ்ச மாதிரி ஆகிடும். அது ஏற்கனவே நல்லா தான் வெந்திருக்கும், இருந்தாலும் நல்லா தனித்தனியாக இருக்கக்கூடாது ரைஸ் இதில், அதனால நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ரைஸும் பருப்பு ரெண்டும் ஒன்றா கலந்துட்டுது, காயெல்லாம் தனியாக தெரியும் நமக்கு, இந்த அளவுக்கு இருக்கணும், பொங்கல் மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நான் இதில் வந்து புளி வந்து லெமன் சைஸு கூட கொஞ்சம் சின்னதாக வந்து எடுத்து நல்லா கரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே வந்து நீங்கள் அந்த பவுடர் பண்ணோம் இல்லையா மிக்சியில், அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைரெக்டாக பவுடர் போடக்கூடாது, இதில் போட்டு கலந்துட்டிங்கன்னா தான் அது கட்டி கட்டி இல்லாமல் வரும். அதனால வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இதில் கலந்து வச்சுக்கலாம், எவ்வளோ பொடி தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கலந்துக்கலாம்.
வானொலி சூடாகிட்டது. நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆயிலும் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 7-8 பீஸ் வந்து முந்திரி போட்டுக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட வந்து வேர்க்கடலை இருந்துச்சுன்னு சொன்னால் வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிசிபல்லவாத்துக்கு சூப்பராக டேஸ்ட் கொடுக்காது. எங்கிட்ட இவ்வளோதான் இருந்தது, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே ஆனியன் உள்ளே போட்டுக்கோங்க. அந்த ஏற்கனவே பாதி ஆனியன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தான் போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலையும் போட்டுட்டு ரஃபாக சாப் பண்ணால் போதும், போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ கேப்சிக்கம் நான் அதிலேயே போட்டுட்டேன். ஒரு பாதி கேப்சிக்கம் எடுத்துகிட்டு அதையும் ரஃபாக தான் சாப் பண்ணியிருக்கேன். போட்டு அதை வந்து அந்த கீயில் இல்லைன்னா ஆயிலில் போட்டு நல்லா வதக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸ்க்கு. இது வந்து பட்டாணியும் அந்த கேப்சிக்கம் வந்து பிசிபல்ல பார்த்துக்கு ரொம்ப முக்கியம். அது ரெண்டையும் போட்டு அது ரெண்டும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரைஸில் சால்ட் போட்டிருக்கோம் நம்ம, அதனால் இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிச்சுனாவே போதும் கேப்சிக்கம். இப்போ நம்ம வந்து அந்த புளித்தண்ணியில் கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பவுடர், அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சும்மா கொஞ்ச நேரம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா கொதிச்சிச்சுனா போதும். அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை வந்து அப்படியே அந்த ரைஸில் கலந்துட்டோம்னா நம்மளோட ரைஸ் பிசிபல்லவாத் ரெடி ஆகிடும். இதுக்கு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கிறேன்னா ஏன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதனால் வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் கொதிக்குது இல்லையா. இப்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கறனால கேஸ்ட்ரிக் ஆகக்கூடாது, அதனால் வந்துட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதனோட பச்சை வாசனைலாம் போயிட்டுது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து எடுத்து அந்த ரைஸோடைய நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து ரைஸ் ஃபுல்லாக நல்லா கலந்து விடுங்க. ரைஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்த்துக்கு நான் செஞ்சது. இந்தளவுக்கு நீங்கள் வந்து சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் போட்டிங்கனாவே போதும், நிறையா வந்துடும். இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்கிறதுனால ரொம்ப நிறையா வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆறுனதுக்கப்புறமே இன்னும் திக்காக ஆகிடும். அதனால் வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒன்றும் டேஸ்ட்டில் ஒன்றும் சேஞ்சாக அந்த மாதிரி எந்த இதுவும் ஆகாது. நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு விட்டுறலாம். அப்புறமேட்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது ஓகே, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் கம்ப்ளீட் சிம்மில் வச்சுட்டு அப்படியே முடி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளது ரைஸ் வந்து ரெடி ஆயிடுது. பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இது ஓகே, இப்படி தான் இப்படி இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இது பிசிபல்லவாத் ரெடி ஆகிட்டது. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் பச்சடியும் பூந்தி காரா பூந்தி இருக்கு இல்லையா, அதுதான் சூப்பராக செட் ஆகும். என்கிட்ட வந்து அது இல்லாதனால நான் வந்து என்கிட்ட முறுக்கு இருந்ததை சொல்லி அதை வச்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.